சார், கூலி படத்தோட வரவேற்பு டீசர் வெளியான வரவேற்பு எப்படி இருக்கு சார்? சார், அந்த இளையராஜா வந்து பாப்ரேஜ் கொடுத்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, இது எப்படி பாக்குறீங்க சார்? மும்பையில் வேட்டையன் திரைப்படத்தினுடைய சின்ன ஷெடியூல் வந்து இப்போ நடைபெற்றது. அதில் சூப்பர் ஸ்டாரும் அமிதாப் பச்சன் அவர்களும் கலந்து கொண்ட காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்போது சென்னை திரும்பியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சென்னை விமான நிலையத்தில் சின்னதாக ஒரு பிட் வந்து கொடுத்துருக்காங்க செய்தியாளர்களுக்கு. சூப்பர் ஸ்டாருடைய கார் உள்ளே ஏறுற அந்த கேப்பில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, செய்தியாளர்கள், கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசருக்கான வரவேற்பு எப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் தலையசைச்சு பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வழக்கம் போல் செய்தியாளர்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பாங்களே ஏடா கூடமா சூப்பர் ஸ்டாரை பார்த்தா, அது மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னென்னா, அது மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு கூலி டைட்டில் டீசரில் இந்த மாதிரி தங்கமகன் படத்துடைய பாட்டு இடம்பெற்றிருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வியை வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் நல்லா. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அதில் நடிச்சிருக்கிறவர் தான். மற்றபடி இந்த பிரச்சனைங்கிறது யாருக்கு, இசையமைப்பாளருக்கும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை தான் அது. அப்படிங்கிறப்போ இசைஞான இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு அனுப்பவில்லை. இப்போ தயாரிப்பு நிறுவனமாகிய சன் பிக்சர்ஸ்க்கு தான் இசைஞான இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. தன்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த பாட்டு அந்த இசை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த கூலி டைட்டில் டீசரில், அதுக்கான அனுமதி வந்து முறைப்படி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் இசைஞான இளையராஜா அவர்கள் அமைச்சிருக்காங்க. மற்றபடி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆக்டர் தான், இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறத கூட செய்தியாளர்கள் புரிஞ்சுக்காம இந்த கேள்வி வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த வேட்டையனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா, இப்போ சூப்பர் ஸ்டாரும் அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், அதுமாரி வேட்டையனுடைய அந்த ஓப்பனிங் சாங் இந்த பிளாக் அண்ட் பிளாக்ல சூப்பர் ஸ்டார் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ், இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் இப்போ கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. கூலி டைட்டில் டீசர் வந்தோடனே அந்த எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வேட்டையனுடைய இந்த ஒரு சில பிக்சர்ஸ் வெளிவந்ததில் இப்போ இதற்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அதிகரிச்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில். இப்போ ரெண்டையுமே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து வேட்டையன் தான். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது, கூலி ஷூட்டிங்கே வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது கூலி படத்துக்கு அப்படிங்கிறதுனால. வேட்டையன் வந்து அக்டோபர் 2024 வருது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போதைக்கு வேட்டையனில் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. மேலும் நீங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் சென்னை திரும்பியிருக்காங்க, இப்போ அடுத்து வேட்டையனுடைய ஷெடியூல் வந்து கண்டிப்பாக அந்த மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் முழு படப்பிடிப்போம். அதுக்கு பிறகு ஜூன்லேருந்து கூலியுடைய படப்பிடிப்பு வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.